ஹலோ வேர்ஸ், மாற்றுப்பாதை சேனல்ல போடுற பதிவுகள் உங்களை வந்து சேர்வதற்கு இதுவரைக்கும் மாற்றுப்பாதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சென்னை சுற்றி உள்ள தொகுதிகளில் வந்து தடுப்பூசி போடுறதுக்கு ஆன்லைன்ல ஒரு வெப்சைட்டு அது வந்து கிரியேட் பண்ணி நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த சென்னை சுற்றி இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிற எல்லாருமே வந்து தடுப்பூசி போடுறதுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணுறதுக்கு எளிமையான ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டை புக் பண்ணிட்டு நம்ம நேரில் போய் வேக்சினேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சைட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சைட்டை பற்றி எனக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். அந்த சைட்டில் வந்து எந்த லிங்க்ல நம்ம எப்படி போய் கிளிக் பண்ணி எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம கெட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம தடுப்பூசி எப்படி நம்ம புக் பண்ணுறது, நம்மளுக்கான தடுப்பூசி எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க, நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். தடுப்பூசி எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதுதாங்க அந்த வெப்சைட், www.chennaicorporation.gov.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கனாலே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து COVID-19 சம்மந்தப்பட்டது, அந்த ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதில் தான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. COVID-19 எமர்ஜென்சிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு தேவையானது வேக்சினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கீழே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா ஓகே ஸ்லாட்னு இருக்கும், அதில் நம்ம அது கிளிக் பண்ணால் சென்னையில் இருக்கிற எல்லா தொகுதியும் அதில் வியூ ஆகும். நம்ம எந்த தொகுதி தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். பாருங்கள், எல்லா தொகுதியுமே அதில் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான தொகுதியை செலக்ட் பண்ணால் அதில் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸில் எவ்வளோ ஸ்லாட்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது, எந்தெந்த டேட்டில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம காட்டும். அதில் நம்ம டைமிங்ஸ் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணணும்னு நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் நம்ம நேமு, ஜெண்டரு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஏஜ் இதெல்லாமே கொடுத்தோம்னா நம்ம இந்த புக் பண்ணதை வச்சு நம்ம நேரில் போய் காட்டி நம்ம இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வெஜிடபிள் வாங்குறதுலேருந்து நமக்கு வந்து எங்கே நியர்பை அந்த வேக்சினேஷன் சென்டர் எங்கெங்கே இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து டாக்டர் சொல்கிற சஜஷன்ஸும் லைவாக அந்த வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு லிங்க்குமே இந்த கொரோனா டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ வேக்சினேஷன் வந்து 45 ஏஜுக்கு மேலே தான் எல்லா இடத்துலையும், மதுரையிலையும் சரி மற்ற எல்லா இடத்துலையும் போட்டுட்ருக்காங்க. இது சென்னையோட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் பதிவிட்டிருக்கேன். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுறதே ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வேக்சினேஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேரடியாக போய் நம்ம வரிசையில் நின்று செஞ்சு நம்ம இன்னும் கொஞ்சம் கொரோனா பரப்புறதுக்கு நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம்னா போதும். ஸோ நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணதை வச்சே நம்ம வந்து நேரில் போய் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கனால கூட்டத்தை கொஞ்சம் தவிர்க்கலாங்க. ஸோ இதனால் தொற்று பரவலை நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதுக்காண்டே சென்னையில் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி புக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி COVID.gov.in அந்த வெப்சைட்டில் இருக்குது, பட் அந்த வெப்சைட்டில் வந்து அந்தளவுக்கு ஒன்று கிளாரிட்டியாக அவங்க கொடுக்கல. ஏன்னா அதில் புக் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. ஆல்ரெடி வந்து ஒரு சென்டருக்கு வந்து இத்தனை வேக்சினேஷன் சொல்லி அலோகேட் பண்ணிவிட்டு அதை புக் பண்ணதுக்கப்புறம் அது புக் கொடுன்னு சொல்லி நம்ம அதில் ஷோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு தனித்தனியாக கொடுத்தா கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கண்டிப்பாக சென்னையில் இருக்கும் எல்லாருமே வேக்சினேஷன் எடுத்துருங்க. எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க. கொரோனா தேவையான அத்தியாவசியம் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே வந்து போய் சேரட்டும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதுவும் நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.